சொல்லு, அடனந்தான் யாரு சொல்லு. ராஜ வாழ்க்கை வாழ்ந்த நானும் நாடோடியாய் மாறினேனே, நான் தான் யாரு சொல்லு, அடனந்தான் யாரு சொல்லு. எனக்கு தானே பெரும் பொறுப்பை தந்தார் கடவுள், நான் தான் யாரு சொல்லு, அடனான் தான் யாரு சொல்லு. இஸ்ரவேலில் மீட்டெடுத்த காலான் நோக்கி வழி நடத்தின மோசே நான் தானே, அடமோசே நான் தானே. பிளந்த கர்த்தர், மன்னாவால் பசியாற்றிய கர்த்தர், சாட்சி மோசே நானே, அட சாட்சி மோசே நானே. கர்த்தர் தேடும் வீரன் நீயே, கண்ட வழி போகாதே, நீயும் மோசேயாவாய், அட நீயும் மோசேயாவாய், அட நீயும் மோசேயாவாய். ஹலோ வான்மலர் விபிஎஸ் குழந்தைங்க எல்லாரையும் மிக்கிஸ் டைமுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். நானும் வரவேற்கிறேன். அங்கே பார்த்து சொல்லு, நானும் வரவேற்கிறேன். ஓகே, நீங்கள் எல்லாம் மிக்கியை பார்த்துருக்குறீங்களா? ஏன், அவங்களுக்கெல்லாம் கண்காரு நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இருக்குது. ஏன்னா காத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஓகே மிக்கி, அதெல்லாம் சரி. நீ குழந்தைங்கள பார்த்து கேளு, எப்படி இருக்கிறீங்கன்னு கேளு. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு ஆஸ்க். முதல்ல குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கணும், சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்கணும். ஓகே கேட்கட்டுங்க. கேளு மிக்கி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களாம். அப்படியா? சரி சரி சரி, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் மிக்கி. என்னது? ஒன்னை பார்த்தா இன்னும் நிறைய சந்தோஷமாயிருவாங்க. என்னை காத்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் கூட என்ன காத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உன்னை பார்த்து நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஓகே 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 ஓகே. இன்னைக்கு வான்மலர் விபிஎஸ்க்கு இந்த வருஷம் ஒரு அழகான ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது, உனக்கு தெரியுமா மிக்கி? என்ன தலைக்கு? நீயே கண்டுபிடிக்க கூடாது மிக்கி. நானா கண்டுபிடிக்கணும்? ஆமாம் மிக்கி. ஒரு க்ளூ கொடுங்க. ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? இந்த வருஷம் வான்மலர் விபிஎஸ் உடைய தலைப்பு சம்திங் ரிலேட்டட் டு டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கு? கேவலமாக இருக்கா? ஏ, நான் உனக்கு க்ளூ தான் கொடுத்தோம் மிக்கி. ஓ, க்ளூ தான் கொடுத்தீங்களா? கண்டுபிடி மிக்கி. சொல்லட்டுங்க. சொல்லு மிக்கி. நாங்கள் எல்லோரும் சண்டை போடலாம். நம்ம எல்லோரும் சண்டை போடலாமா? அதுவா தலைப்பு? நல்லாவே இல்லையே. நல்லா தானே இருக்கு. இல்லை மிக்கி. சரி, தலைப்பு என்னன்னு சொல்லி நானே சொல்லிடுறேன். இந்த வருஷம் நம்ம வான்மலர் விபிஎஸ் உடைய தலைப்பு வந்து, யார் உங்கள் ஹீரோ? ஓ, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இந்த தலைப்புல தான் குழந்தைங்க நிறைய பாடத்தை கற்றுக்கொள்ள போறாங்க, நிறைய வீரர்களை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. எனக்கு கூட நிறைய வீரர்களை தெரியும். அப்படியா? மிக்கி பார்ப்பா, அவருக்கு நிறைய வீரர்கள் எல்லாம் தெரியுமா? எங்க மிக்கி, ஒரு வீரருடைய பெயர் சொல்லு பாக்கலாம். ஒரே ஒரு வீரர் பேர் சொல்லட்டுங்க. சொல்லு மிக்கி. மிக்கி. மிக்கியா? யார் அது? நான் தான். ஓ, நீ தானா? நீயே உன்ன வீரன் சொல்லிக்கிறியா? நான் ஹீரன் தான். அப்படியா? எனக்கு ஹீரனா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓஹோ ஹோ ஹோ, ஹீரோவா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓ, இவருக்கு ஹீரோவா இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? ஹீரோவா இருக்கிறது ஏன் மிக்கி ரொம்ப பிடிக்கும்? அக்காதானே எல்லாரையும் அடிக்கலாம். ஹீரோவா இருந்தா அடியும் வாங்கணும். ஆமா மிக்கி. மிக்கி, அதெல்லாம் விடு. நம்ம வந்து ஹீரோஸ் பற்றி படிக்க போகிறாங்க. யாரெல்லாம் வேதாகமத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தாங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நிறைய சாதனைகள் செஞ்சாங்களோ, அவங்கள பற்றி சொல்கிறது தான் இந்த வருஷம் வான்மலர் விபிஎஸ் உடைய தலைப்பு. தெரியுமா உனக்கு?
ஓ அக்கடியா, அக்கா என்ன கத்தி கடிக்க மாட்டாங்களா? உன்னை பற்றி படிக்கிறது இல்லை மிக்கி, நீ தான் டெய்லி குழந்தைங்க கிட்ட பேச போகிறல்ல. நீ ஆங்க 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 சரி, ஃபஸ்ட் டே தலைக்கு என்ன? ஓ ஃபஸ்ட் டே தலைப்பு இருக்கு இல்லையா, இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் என்ன தலைப்பில் படிக்கிறாங்க தெரியுமா மிக்கி? நீ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தலைப்பு விடுதலை வீரர். ஓ ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், விடுதலை வீரர் அப்படிங்கிற தலைப்பில் தான் குழந்தைங்க இன்றைக்குரிய பாடத்தை கற்றுக்குறாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் அப்படி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தார்ல, அதுதான் அந்த இந்த நாள் வந்து குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ எனக்கு கூட ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும். ஓ உனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்குமா? பாத்தியாப்பா, மிக்கிக்கு ஃப்ரீடம் வந்து ரொம்ப பிடிக்குமா? ஏன் மிக்கி உனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும்? அக்கா தான் ஜாலியாக இஷ்டக்கடி எங்கே என்னால் சுற்றலாம். அதுக்கா ஃப்ரீடம் பிடிக்கும்? ஆங்க, யாரை வேணாலும் அடிக்கலாம். டேய் அதுக்கா ஃப்ரீடம்? ஜீசஸ் அதுக்கா நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க? ஆங்க. நோ மிக்கி, ஜீசஸ் வந்து ஃப்ரீடத்தை நம்ம எல்லாரும் ஒரு காசுக்காக கொடுத்துருக்குறாங்க. என்னது காசுக்காகவா ஃப்ரீடத்தை விற்கணுங்க? நோ 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 நோ, காசு அப்படின்னா ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. எந்த நோக்கத்துக்காக? ஃப்ரீடத்தை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வளரணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும் உங்கள் ஃப்ரீடம் யூஸ் பண்ணி. அதுக்காக தான் ஜீசஸ் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. தெரியுமா மிக்கி உனக்கு? ஆமாம் மிக்கி. சரி, ஜீசஸ் எதுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க? ஜீசஸ் நமக்கு எதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஃப்ரீடம் இஸ் ஆக்சுவலி அ கிஃப்ட். ஆமாம் மிக்கி, ஃப்ரீடம் வந்து ஆண்டவர் வந்து எதுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, காட் இஸ் ஃப்ரீ இன் நேச்சர் இல்லையா? கடவுள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா? அவரை மாதிரியே நம்மளை படைச்சிருக்கிறாங்க. அவருடைய இமேஜை நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஸோ காட் இஸ் ஃப்ரீ, நம்மளும் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே வேளையில் இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ரீடம் ஒரு நோக்கத்துக்காக இருக்குது, ஃப்ரீடத்தில் கட்டுப்பாடும் இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஃப்ரீடம்னு நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. முடியாதா? முடியாது மிக்கி, ஃப்ரீடம்னா நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்மளால் செய்ய முடியும். அப்படியா? ஆமாம் மிக்கி, பட் அது ரொம்ப சந்தோஷமானது. உனக்கு ஃப்ரீடம் பிடிக்குமா மிக்கி? எனக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு? ஏன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்குங்க? குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப பிடிக்கும். அக்கா ஃப்ரீயாக யோசிங்க, ஃப்ரீயாக யோசிங்க, ஃப்ரீயாக சாதனைகள் செய்யுங்க, ஃப்ரீயாக சாதனைகள் செய்யுங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறுங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யுங்க. ஹாக்கி ஃப்ரீடம், ஹாப்பி ஃப்ரீடம், விடுதலை வீரர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த பாடத்திற்கான இரண்டாவது கேள்வி, குழந்தை மோசே எங்கே வைத்து வளர்க்கப்பட்டார்? மறந்துடாதீங்க, பதிலை வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. சரியான பதிலை எழுதுற ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு உண்டு. நாளைக்கு பார்ப்போமா? உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.